வெல்கம் டு அப்சரா இல்லம். இன்னைக்கு நம்ம இல்லத்துல ரவை இனிப்பு பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு ஒரு ரவுண்டு பார்த்துருவோம். இதோடைய அளவுகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. முதல்ல ரவையை நான் பாத்திரத்தில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், 10 நிமிஷம் ஊறணுங்கிறதுக்காக. அடுத்தது சுகர், சால்ட், ரைஸ் ஃப்ளோர் அதாவது அரிசி மாவு, ஏலக்காத்தூள், கோகோனட்டை திருவுனது நான் வந்து மிக்சியில் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். மைதா அண்ட் குக்கிங் சோடா. எக் வந்து ஆப்ஷனல், அது இல்லாமலும் செய்யலாம். கலக்கத்துக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போது செய்முறையை பார்க்கலாம். நம்ம கொஞ்சோண்டு தண்ணியை வச்சு ஊற வச்சுருக்கோம். நான் கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணியை ஊற்றுறேன். ஏன்னா நான் ரோஸ்டட் ரவா பெரும்பெரு ரவாவாக எடுத்துருக்கிறேன். நம்ம ஃபைன் ரவாலாம் பார்த்திங்கன்னா பார்த்து தண்ணி ஊற்றணும், ஆனால் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம இதில் 1 பை 1 ஆட் பண்ணுறோம். இதில் என்ன நம்ம செய்யணும்னா, முட்டையை மட்டும் நம்ம வெஜிடேரியன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். முட்டையை போடும்போது தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். முட்டை சேர்க்காத போது கொஞ்சம் தண்ணி கூடுதலாக ஊற்றுற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க வித்தியாசம். பட் தண்ணி அந்த பேட்டர் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடக்கூடாது. அது வந்து ரொம்ப கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் எண்ணெயில் ஊற்றும் போது நல்லாயிருக்கும், எண்ணெய் ரொம்ப குடிக்காமல் வரும். இப்போ கொஞ்சம் நம்ம பார்த்தோன்னா, இப்போ நான் வந்து உடனே கலக்கி உடனே சுட போகிறேன்னா தண்ணி ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தாங்க ஊற்றணும். அது வந்து நம்ம கலக்கும் போதே நமக்கு தெரியும், அந்த அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ காட்டுவேன். கடைசியில் அந்த அளவு வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. திக்காக தான் இருக்கணும். இப்போ நம்ம செஞ்சு ஒரு எல்லாத்தையும் பேட்டர் கலக்கி ஒரு 1/2 மணி நேரம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா ரவை வந்து நமக்கு தெரியும், தண்ணியை சீக்கிரம் அது நல்லாவே அப்சர்வ் பண்ணும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கா மாதிரி தான் தெரியும். பட் நான் இதை ஒரு 1/2 அன் அவர் அப்படியே வச்சுட்டேன்னா எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ இந்த அளவுக்கு இருக்குதுங்களா, இந்த அளவுக்கு வச்சு நம்ம வைக்க போகிறதா இருந்தால் இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு 1/2 அன் அவருக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி திக்கு கொடுத்துருதுன்ட்டு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் எண்ணெய் ரொம்ப குடிக்காமல் இருக்கும். இப்போ எண்ணெயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூடாக இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். அப்போது ஒரு கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா புசு புசுன்னு அப்போ மாதிரி அப்படியே உப்பிக்கிட்டு வரும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா வெளியில் சீக்கிரம் செவந்துடும், உள்ளே வேகாது. அதனால் கவனமாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை பொறிச்சு எடுக்கணும். எல்லா மாவையும் பூத்தி பொறிச்சு எடுத்தோன்னா சுவையான, சுற்றி மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக உள்ள டேஸ்டான டீ டைமுக்கு ஏற்ற ரவை இனிப்பு பணியாரம் ரெடி. திடீர்னு கெஸ்ட்டு வரேன்னு 1/2 அன் அவரில் வரேன்னு ஃபோன் அடித்தாங்கன்னா டக்குன்னு வைக்கிறதுக்கு இந்த பணியாரத்தை செஞ்சிடலாங்க. வெறும் டீ போட்டு வைக்காமல் இந்த சுவையான சூப்பரான பணியாரத்தோடு வச்சு அசத்திடலாம். விருந்தினர்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.